நடிகர் சிவகார்த்திகேயன் சோசியல் மீடியாவில் வெளியிட்ட அந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ செம வைரலாக பேசப்பட்டுட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிஇ மாணவர்கள் 2022 வருஷம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்கிறாராமே, ஸோ எங்கேயோ லாஜிக் இருக்குதே அந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருந்தா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான விடை கண்டிப்பாக புரியும். சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆயுத பூஜை அதுமா, அதுவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அவரோட ஐடி விங்ஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஐலாண்ட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோவை தான் வெளியிட்டிருக்காரு. இந்த ஃபோட்டோவை பார்த்த பல நெட்டிசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நீங்கள் இந்த ஃபோட்டோவை வெளியிட்டுட்டீங்க, ஓகே உங்களோட ஃபேமிலியோட இப்போ நீங்கள் ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஃபோட்டோவும் வெளியிடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனை வம்புக்கிழிக்கிற விதமாக கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட 2022 வருஷம் அந்த பிறந்த நாளுக்கு டிஇ மாணவர்கள் விஷ் பண்ண வேற செஞ்சுருக்காங்களாங்க. இங்க நீங்கள் தான் 2020 வருஷமே உங்கள் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் தான், அவர் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாரு, இந்த ஜென்மத்தில் அவர் கூட சேர்ந்து என்னோட பயணம் கிடையாது, இந்த மாதிரி பல சர்ச்சைகள் எழுந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படி 2022 வருஷம் நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணீங்க, ஒருவேளை அந்த துரோகத்தோட உண்மை இப்போதான் உங்களுக்கு தெரிய வந்துச்சா, இந்த மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்குங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதே மாதிரியான கேள்விகள் உங்களுக்கும் எழுந்திருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனே கொண்டே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக்